சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோவில் புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். சென்டர்லேயும் இருக்கலாம், இல்லைனா இது முடிஞ்ச உடனேவா இருக்கலாம், இல்லைனா லாஸ்ட்லேயும் இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏ ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வந்துன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. இந்த மூவிங் போட்டோ மிச்சம் இருக்க நாலு ஆப்ஷன்ஸ் மூணு ஆப்ஷன் இதுல வீடியோ போட்டுறோம். மிச்சம் இருக்க மூணு ஆப்ஷன்ஸ அடுத்து வர வீடியோஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா போறேன். ஒருவேளை நான் போட்டதுக்கு அப்புறம் நீங்க இத பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கண்டிப்பா கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோஸ பார்த்துக்கலாம். போடலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்து 2 டேஸ்க்குள்ளே அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் ஹோம் க்ரோமா கீக்கானது பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இப்போ எடுப்போம். ஓகே, ஆட் வீடியோ ஃபைல் க்ரோமா எடுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம லோகோ, அடுத்தது இன்னொன்று நீங்கள் கண்ட்ரோல் பட்டன் யூஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். லோகோ வெள்ளம் சேர்த்துட்டோம், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுக்கணும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு எடுத்துக்குவோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோ எடுத்தாந்து வச்சிடலாம். இது மாதிரி தான் நீங்களாம் எடுத்தாந்து வைக்கணும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை கிளிக் பண்ணி அதை ஆடியோ பேஜில் மாற்றிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ஆடியோவை நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஆடியோ வேணாம்னா அதை கிளிக் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்து நம்ம ஆட் வீடியோ ட்ராக்கை எடுத்துக்கலாம். இன்னொரு வீடியோ ட்ராக்கும் தேவைப்படும், அதனால இன்னொரு வீடியோ ட்ராக்கையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லோகோ எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் க்ரோமா எவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். ஓகே, தந்து வச்சுட்டு இங்கே இருக்கு லைட்டாக இதனால கிளிக் பண்ணா போதும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இப்போ நம்ம இதை சுருக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ஆப்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை சின்னதாக குரோமா கீயில் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை நார்மலாக பண்ணிக்கலாம். குரோமா கீ கொடுத்துட்டிங்கன்னா இது கூட வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ராப் பண்ணணும்னா ஸ்க்ராப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே நிறைய இருக்கு பென்ஸ், ஒரு ஆட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், ஆட் ஆயிடுச்சு. நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க,
செம்மையா இருக்குல்ல, இதெல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே. நம்ம ஜூம் பண்ணோம்னா இதுல குத்து பண்ணிக்கலாம், மேல இருந்து கீழே ட்ராக் ஆகுற மாதிரி, சைட்ல அதே மாதிரி, லெஃப்ட் சைடு வேணும்னா நீங்களே கூட ஒரு ஸ்லைட் ஷோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பர்டிகுலர் இடத்த வந்து ஹைக் பண்றதுக்கு பார்த்துட்டோம். லோகோ, நீங்க ஏதாச்சும் ஒரு லோகோ, அதாவது நம்ம இப்போ வச்சிருந்த லோகோ, அதே மாதிரி ஒரு லோகோ ஆட் பண்ணிக்கலாம். நான் நம்ம லோகோவே எடுத்துக்கிறேன். நம்ம நார்மல் வீடியோக்கு பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இதுல இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. டைம் ஸ்பீடுன்னு ஸ்பீடு இதுக்கப்புறம் லெவலு இங்கே இமோஜிஸ் நிறைய இருக்கு, அதிகம் லைக்குக்கும் இருக்கு, ஒரு ஆரோ இருக்கு, ஐ பட்டன், அதுக்கப்புறம் ஹார்ட்டு லைக் இருக்குல்ல, இந்த ஹார்ட்டின் பலூன், இந்த ஹார்ட்டின், இது போல நிறைய கொடுத்துருவோம். இல்லாத இமோஜிஸே இல்லை, ஏகப்பட்ட இமோஜிஸ் இருக்கு, நிறைய கொடுத்துருவோம். டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரோ ரெடி பண்ணணும்னா இங்கேயே இருக்கு, இன்ட்ரோ வீடியோஸ் நேற்று கனெக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட்டுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, அடுத்தது பார்த்தோம்னா வேறு கம்மியாக இருக்குல்ல ஃபார்ம்ஸ். ஸ்லைட் ஷோ, தப்பா சொல்லுங்க, ஸ்லைட் ஷோ நம்ம சேனல்ல அடிக்கடி ஸ்லைட் ஷோ வரதுலாம் இதுல எடிட் பண்றதுலாம் இதுல இருக்கிறதுலாம் சிம்மோரால இல்ல, குத்ததையே குத்து வச்சிருக்கேன். இதுல வேற லெவல்ல இருக்கு, நிறைய இருக்குல்ல, நிறைய பேர் என்ன கமெண்ட்ல கலாய்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். காசு வாங்கிதான் என் வேண்டி பாருங்க, செம்மையா இருக்குல்ல இந்த 3D எஃபெக்ட். இது அப்படியே நம்ம வீடியோ தூக்கி அந்த வச்சுட்டாங்க, செம்மையா இருக்குல்ல. ஃபுல் வீடியோக்கும் வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா நான் இதை ஃபுல் வீடியோக்கெல்லாம் ட்ரை பண்ணதில்ல, கட் பண்ணிட்டு ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும்தான் இதை வச்சிருக்கேன். ஃபுல் வீடியோக்கும் வரும், ஆமாம் கண்டிப்பாக ஃபுல் வீடியோக்கும் வரும். நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இதில் ஆர்டர் கொடுத்துட்டு இதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏக வட்டது இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு இது சப்போர்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அது நான் கேரண்டி. இப்போது எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடலாமா, அது மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் சின்னதாக வச்சுக்கலாம். இதுக்கான ப்ரோமா
வந்தாச்சு. சுத்தமா போயிடுச்சுன்னா லேசா கூட எந்த ஒரு இடத்தையும் இல்ல. இப்போ எக்ஸ்போர்ட் போகலாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிவி ஆப்பிள் 4K ஆப்பிள் டிவி 4K கிளிக் பண்ணிக்க. நீங்க உங்களுக்கு எதுல வேணுமோ அதுல கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க நான் இருக்கிறதுலயே ஹை கொடுத்துடலாம். ஏன்னா மற்ற எந்த எதுல கிளிக் பண்ணாலும் எப்போனும் சப்போர்ட் ஆகாது. இந்த ஒரு லோ பட்ஜெட் 4000 வாங்கினப்போ நொறுங்கி போய் கிடைக்க. எதுக்காகலாம் ப்ரௌஸ் பண்ணுங்க. வரணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் கொடுத்துறேன். இந்த இடத்துல எது புள்ள முடியும் அப்படின்னு வந்துடும். முஸ்லிம் எக்ஸ் மாதிரி கரெக்டாக டைமிங் வந்துடும். ஒரு தோராயமாக கொடுத்துடுவாங்க. கொடுத்துருவோம் இந்த ஆப்பை அனலைஸ் பண்ணி எவ்வளோ டைம்குள்ள இந்த வந்து முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடும். கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்பீட் அண்ட் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, ஸ்பீட் அண்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரோமிங் டைம் வந்துருச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஏன்னா என்னோடய ரேம் லேப்டாப்போட ரேம் வந்து 2GB ரேம் தான் இருக்கு. ரேம் மாற்றலை. காலேஜில் சாரி எங்கள் அக்காவுக்கு ஸ்கூட்டர் கொடுத்துருச்சு. அதில் அப்படியே இருக்கா. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ப்ராசஸரும் பழைய ப்ராசஸர் ஏபி ப்ராசஸரு. எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. ஓகே கொடுத்தோம்னா அந்த ஃபைல் அந்த வீடியோ எங்கே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கோ அது ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நியூ ப்ராஜெக்ட்ன்ற பேரில் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். இப்போ அது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. டபுள் டேப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸை இப்போ பார்க்கலாமா? தீபக் டான் அப்படின்றவர் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. தினேஷ் எஸ் ஹாய்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என் பேரன் தினேஷ் தான். விக்கி சாரி பேர் சரியாக தெரியல. என்னன்னு போடுறேன் நீங்களே எனக்கு படித்து சொல்லுங்கள். எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஏபிகே ஜட்ஜ் இவர் வந்து சேனல் வச்சுருக்காரு. முடிஞ்ச சேனல் லிங்க்கு கீழே தரேன். ஏபிகே ஜட்ஜ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் குட் தமிழன் கேமிங் ஹார்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் எத்தனையாவது சப்ஸ்கிரைபர்னு நம்பரை பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேரோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், நீங்கள் எத்தனையாவது சப்ஸ்கிரைபர், புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் புதுசு இல்லைனா நார்மலாக உங்கள் பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் பேர் அடுத்த வீடியோலேயே வரும். இதுதான் நான் சொன்ன விஷயம். மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே பாபாய். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இப்போ வீடியோ முடிஞ்சு. பாபாய். இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.